இப்போ மற்ற பல வகையான ஜோதிடங்களை விட இந்த கால் கட்டை விரல் ரேகியம் ரொம்ப துல்லியமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம், கால் ரேகை துல்லியமா இருக்குமா அப்படின்னா துல்லியமா தான் இருக்கும், அதுல நான் வந்து இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அதுக்காக நான் வந்து ஜாதகம் பொய்யின்னு நான் வாதாட வரல, கைரேக பொய்யின்னு நான் வாதாட வரல, அந்த விஷயங்கள் நான் பேச வரல. ஜாதகம் பிறந்த நேரம் மாறினால் மனிதனுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. எப்படி அந்த கணக்குன்னா, ஒரு 5 நிமிடம், 8 நிமிடம், அப்படி 5 நிமிடத்துக்கு மேலே 3 நிமிஷம் மாறி போச்சுனாவே ஒரு மனிதனுடைய தலையெழுத்து மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரேகை மாறாதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழும்பலாம். ரேகைங்கிறது வந்து அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு, அதுதான் அதுதான் முகம். அந்த அமைப்பு மாறாது, உள்ளே இருக்கக்கூடிய கோடுகள் டிம்மாகும் பிரைட்டாகும், அதாவது கோடுகள் வந்து வலு குறையில வலுவாகலாம். அதாவது நமக்கு எப்படி பாடி வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா ஸ்ட்ரென்த் இருக்குது, ஃபுல் பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உடம்பு வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி கோடுகள் பிளவு சாரி அந்த வலு குறையில வலுவாகலாம். அது மாதிரி இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுக்கு, இது முழுசாக எப்படி இதுக்கு கரெக்டாக இருக்கும், 100% எப்படி க்யூர் சொல்ல முடியும், இது 100% எப்படி நம்புறது அப்படின்னா, நான் சொல்கிறது ஏற்றுக்கிட்டால், நான் சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்துச்சுன்னா தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது ஒவ்வொரு இதுலேயும் நான் பேசுனேன். ஏன்னா இன்றைக்கி நான் தான் இந்த விஷயங்கள் எடுத்து புரிய வச்சு ஆகணும், தெரியப்படுத்தி ஆகணும். இது தெரியப்படுத்துகிற போது இது நிலை என்னவோ அதை தான் நம்ம தெரியப்படுத்த முடியும், இருக்கிற விஷயங்கள் என்னவோ அதை தான் தெரியப்படுத்த முடியும். இது நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் பேசுகிறத விட வர்றவங்க தான் எனக்கு சாட்சி, வந்து பார்த்துட்டு போனவங்க தான் எனக்கு சாட்சி. எத்தனையோ பத்திரிகைகள் எழுதுகிற போது நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல வரல, இது மக்களை எதுக்கு ஏற்றுக்கணும் அப்படிம்பாங்க. சரி, நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ரைட் கரெக்ட் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, தப்பு ரைட் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, இதை நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும்னு சொல்லிடுறது. எங்கிட்ட பார்த்தவங்க ஒரு 10-20 பேர்த்து நான் ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸோ கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிங்க, நான் சொன்ன விஷயம் உண்மைன்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் எனக்கு எழுதுங்க இல்லைன்னு விட்டுருங்க. இதுதான் நமக்கு வேறு என்ன பண்ண முடியும். அதாவது எப்பவுமே ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிற போது ஒரு விஞ்ஞானமாக இருக்கட்டும், ஒரு ஒரு குட்ஸ் ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், கண்டுபிடிச்ச உடனே மார்க்கெட்டில் அது சேல்ஸ் ஆகிடாது. அதை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட அது நம்பிக்கை வரணும். இப்போ அதெல்லாம் அந்த நம்பிக்கை வரக்கு எவ்வளோ மக்கள் நான் வந்து என்னை வந்து சந்திச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கை வரக்கு எவ்வளோ நான் போராட்டம் பண்ணேன், இது உண்மைதான் அப்படிங்கிறது இந்த தொலைக்காட்சி மூலியமாகவும் அல்லது சாரி இந்த பத்திரிக்கை மூலியமாகவும் நான் தெரியப்படுத்தினேன். இது மாதிரி இன்றைக்கி வரக்கூடியவங்க எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கனால, எனக்கு ஒரு டைம் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க குறைஞ்சது ஒரு 5 பேர் தனிச்சு விட்றாங்க, குறைஞ்சது ஒரு 5 பேருங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ நல்லா ஒருத்தர் 5 பேர் அனுப்பிச்சி விட்றாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் அனுப்பிச்சி விடுவாங்களா? அப்போ அதுலேயே நம்ம வெற்றி பெற்றோங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்போ அந்த 5 பேர் அனுப்பிச்சி விடுற போது 5 25 ஆகுது, 25 125 ஆகுது, இது மாதிரி அதிகப்படுத்திட்டு போயிட்டுருக்கறனால தான் எனக்கு இன்றைக்கி நேரங்கள் இல்லாமல், ஏன்னா இவ்வளோ பணிகளுக்கு அப்புறம் நான் இதையும் பார்த்துட்ருக்கேன், தினம் இதுக்கு வந்து நான் 2 மணி நேரம். இதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு உச்சி பொழுதுக்கு மேலே நான் அதிகமாக பார்க்கறது கிடையாது, 12 மணிக்கு மேலே பார்க்கறது இல்லை. அது ஒவ்வொரு கணக்கு என் மனநிலை தெளிவாக இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சும்மா நம்ம ஜாதகத்தை கட்டத்தண்ணி பலன்னு சொல்கிற விஷயங்கள் அல்ல, அந்த கோடுகளை கணக்கிடணும், அந்த கோடுகள் மூலிமா அந்த விஷயங்கள் நான் எடுத்து பேசணும், அந்த விஷயங்கள் மூலிமா அவங்க நான் கேட்குற கேள்வி கரெக்டாக வரணும். அது மாதிரி இந்த ரேகை பொறுத்த வரைக்கும், கோடுகளை பொறுத்த வரைக்கும், சொல்கிற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மக்கள் தான் சாட்சி, எங்கிட்ட வந்து பார்த்தவங்க தான் இது நம்பிக்கை.